அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டமாக. கொய் தமிழ் ஓட்டுநர் சேமியம் அன்பார்ந்த என் தமிழ் உறவுகளை, இன்றைக்கான பதிவு நாள் 3/10/2019. நான் தற்போது இருக்கிற இடம்னு பார்த்தா ரிக்கா ஏரியாவில் நிற்கிறேன். இவங்க நம்ம எல்லாருமே நம்ம ஓட்டுநர் சேமியத்துடைய உறுப்பினர்கள். அதில் குறிப்பாக சகோதரர் கோபிநாத், இவங்க வந்து ரிக்கா ஏரியாவில் வந்து ஒரு பர்ஸ் ஒன்று கீழே கடந்து எடுப்பதை நமது நிறு உறுப்பினர் ரிஜ்வாவிட்ட சொல்லிக்கிறாப்பில். அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிய வகையில் நம்ம டைரெக்டாக வரோம். தற்போது அவங்ககிட்ட பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர் வந்து கோபிநாத். என்ன நடந்துச்சு, எங்கே இருந்துச்சு, என்ன பண்ணீங்க, தகவல் சொல்லுங்கள். புதுசு இங்கே போயிட்டு நார் பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டியில் ஏறப்ப கீழே அந்த பர்ஸ் வந்தேன். அப்போ அர்ஜென்ட்டுங்கிறதுனால அங்கே யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல. அதனால் என் நண்பர் இவர் இவர்கிட்ட சொன்னேன். அவர் இது மாதிரி கொய்த்து ஓட்டுநர் சங்கத்தில் கொடுத்தா உரிய ஆளுக்கு போய் சேர்ந்துருவோம், பாதுகாப்பாக சேர்ந்துடும் அப்படின்னு. அதனால் சார் ரிஜ்வான்கிட்ட பேசணும். சொல்லுங்கள் தம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் வந்து இவருடைய ஃப்ரெண்டு ரூம்மேட் தான். அப்போ இவர் வந்து சொன்ன கால் பண்ணார். கால் பண்ணி சொன்னார், இப்படி நான் பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் அடிச்சிக்கிங்க, இப்போ பர்சன் ஃபீல் எடுத்து நான் புறக்கிறேன், எனக்கு அங்கே யாரும் கொடுக்குறதே டவுட்டாக இருக்குது, அதை சுற்றி இப்போ என்ன செய்யலாம் கேட்டார். நான் சொன்னேன், எங்கே கொண்டு போக தேவையில்ல, டென்ஷன் ஆக தேவையில்ல, இந்த ஓட்டுநர் சேவை மையத்தில் ஓட்டுச்சவரும் தலைவர் வந்து அழியர் பாய் தெரியும், நான் அந்த உறுப்பினர் இதில் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கேன், அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் வந்து உரிய ஆளுக்கிட்ட என்னை கொடுத்து ஒப்படைச்சிடுவார் சொல்லி. நம்மளுக்கு டெலிஃபோன் பண்ண வகையில் நம்ம உடனே இடத்துக்கு வந்து தற்போது இந்த பரிசை நான் வாங்குகிறேன். நான் இவ்வளோ பேசுகிறதுக்கான காரணம், இதில் வந்து விலைமதிப்பற்ற பொருள்கள் இருக்குது, சரியா? இதில் எவ்வளோ பணம் இருக்குது என்பதை இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன். ஓகே, வெளியே அவருடைய கொஞ்சம் அவருடைய பத்தக மதனின் பேன் கார்டு, லைசன்ஸு, இன்னொரு கார்டு, பேன் கார்டு, ஆதார் அட்டை, அவருடைய போட்டோ, இதுதான் அவருடைய போட்டோ. இது போக இவர் பர்சில் வந்து 110 தினார் இருக்கு, அப்படிதானே? 20, 40, 60, 80, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 5, 6, 7, 8, 9, 10, 110 பைசாவும் இந்த பொருள்கள் அனைத்தும் தற்போது கொடுக்குறாங்க. சவுதி ரியாலு ஒரு ரியால் ஒன்று இருக்குது. இந்த பொருள்லாம் தற்போது இன்ஷால நான் வாங்கிட்டு போகிறேன். இதுக்கான உரியவர் யார் என்பதை கண்டுபிடிச்சி அந்த வீடியோவோட சேர்த்து இன்ஷால்லாம் நான் என்ன செய்கிறேன், உங்கள் மத்தியில் ஒப்படைக்கிறேன். இன்றைக்கி 3/10/2019 மிக விரைவில் இந்த பணத்துக்கு உரியவர், இந்த பொருளுக்கு உரியவற்றை கண்டிப்பாக ஒப்படைப்போம்னு எல்லாம் நல்ல இறைவனை சாத்தியம் வச்சு வாக்குறுத்தி கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜா கலாகரன், ரொம்ப நன்றி தம்பி. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்ல இறைவனோட அருள் எல்லா மக்களும் கிடைக்கும். ரொம்ப நன்றி. சரிங்களா? ஓகே. पैसा छोड़ो, आइडेंटिटी कार्ड मिल गया, वो भी काफी है। काउंटिंग कर, पैसा छोड़ो, पैसा पैसा मिल गया, इतना देर काउंटिंग कर। अरे वो इतना पैसा यार, पहले पर्स का नहीं है मेन, ये आइडेंटिटी कार्ड है ना, वही वही परेशानी है। एक को 10 है, एक मेरा एक रियाल एक रियाल सबके है ना। मैं कोई तमिल टाइवर एसोसिएशन के पास आएगा, मेरे दोस्त एक आदमी है उसके पास मिलता है आपका पर्स में, तो पर्स अभी आता है का दहार पेट्रोल पंप में मिला बोलता है। पेट्रोल पंप है ना उधर से दहार, तुम तो हाँ तुम बोले जमिया में गए या दहार पेट्रोल पंप में मिला बोलता है। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहु। कोई तमिल टाइवर
குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவியம் அன்பார்ந்த உறவுகள, இன்றைக்கான பதிவு நாள் 3/10/2019. நேற்றைய பொழுது கீழே கிடந்து பரிசு ஒன்று எடுக்கப்பட்டோம். அந்த பரிசை வந்து தற்போது உரிய வருஷம் கொடுத்தாச்சு. அதில் 110 தினார் காசும் ஒரு ரியால் வந்துருக்குது. அது போக அவருடைய லைசன்ஸு, ஆதார் அட்டை, பத்தக்கமந்தனி, பேங்க் கார்டு, இந்தியா லைசன்ஸு, கிரேன் கார்டு, எல்லா சாமானும் தற்போது அவற்றை கொடுத்துட்டாச்சுங்க. தகவலை சொல்லிக்கொள்கிறேன். இது போல் ஏதேனும் பொருட்கள் தொலையப்பட்டாலோ கீழே இருந்து எடுக்கப்பட்டாலோ குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை நிர்வாகிகளை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 60-65-98. बोलो बोलो, तुम भी बोलो, मेरा बहुत बहुत शुक्रिया करो इनका। शुक्रिया भाई का, भाई लेके आए हैं, बड़ी मेहरबानी। कल से बहुत परेशान था, नींद भी नहीं थी, खाना भी नहीं खाया था। अल्लाह से दुआ करी थी सुबह फजर की नमाज पढ़ के, और इंशाल्लाह भाई हाजिर भी हो गए घर पे। इनकी बहुत बहुत मेहरबानी। थैंक यू।